எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீடில் இருக்கக்கூடிய மூன்று சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மூன்று மாடுகளையும் நீங்கள் ஒன்றாவே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தலையீத்து கிடாரியோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பல்லே போடாத தலையீத்து கிடாரி. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமாக ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்றாங்க. மாடு கண்ணுன்றதுக்கு நல்ல சைஸ் கிடாரிங்க, வளமான கிடாரி, நல்ல நீட்டு போக்கு, நல்ல முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து. நல்ல அழகான முகலட்சணத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க. இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல நைஸில் நல்ல அழகான உடல் அமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க. இந்த கிடாரி வாங்கினா குறைந்தது 10 வருஷத்துக்கு மாடை பயன்படுத்திக்கலாம். இளம் பொருளுங்க, பல் போடாத கிடாரி, ஒரு மாதம் சுத்தமாக டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்காரு. இந்த கிடாரி அதான் ஆக்சுவலாக மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான். ரெண்டு மாடு வேணால் கொடுக்கலாம், சிங்கிளாக வேணாலும் கொடுக்கலாம், இல்லை மூணு மாடுமே எனக்கு வேணும், நான் ஒரு பண்ண வச்சுருக்கேன், எனக்கு மூணு மாடு வேணுனாலும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க. மடிக்கூச்சமே கிடையாது, ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறேங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ₹55,500 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. வீடியோவில் இன்னும் இரண்டு மாடுகள் இருக்குங்க, அத்தோ டீட்டெயிலும் பாருங்கள். எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுக்கலாம், இல்லை முதல் ரெண்டு மாடு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கடைசி ரெண்டு மாடு வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே ப்ரீடில் இருக்கக்கூடிய ஜெர்சி மாடு மற்றும் HF மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க. எல்லா சாதுவான குணம் கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு வந்துருங்க. ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலையும் பார்த்துடலாம். இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, ஒரு இரண்டாம் ஏத்து ஜெர்சி சினை மாடுங்க. 9 மாதம் சினியாக இருக்குது. இந்த மாடு கண்ணினா ஒரு 10 நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. சூப்பராக பைய எடுத்துருக்குங்க மாடு. இன்னும் ஒரு 10-12 நாள் தாராளமாக டைம் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு ரெண்டாம் நீத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க. மாட்டை பார்த்தா ரெண்டாம் நீத்துன்னு சொல்லவே முடியாதுங்க. செம குவாலிட்டியில் இருக்குது மாடு பார்க்க. நல்ல நைஸ் தோல்ல, நல்ல நீட்டு போக்கில், அழகான முகலட்சணத்தில் தாங்க மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க. மடி அமைப்பு பாருங்க, இன்னமும் ஒரு 10-12 நாள் டைம் இருக்குது அப்படின்றாங்க. நல்லா மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில். ஸோ இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்த்தோன்னா 16 லிட்டர் கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. அழகான முகலட்சணத்தில் இருக்குது, நல்ல நைஸ் தோலில் விற்பனைக்கு வந்துருங்க. அதே போல் 16 லிட்டர் 100% கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காரு. நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது, மடிக்கூச்சம் கிடையாது. பெண்கள், குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து. ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. மூன்றுமே சூப்பர் குவாலிட்டி மாடுகள், மூன்றுமே நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாட்டோட காம்பு ஸ்பேஸ் பார்த்தீங்கனாலுமே தெரியும், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நாலுமே நல்ல பூ காம்பு அப்படின்றாங்க மாட்டுக்காரர். ரொம்பவும் சாதுவான மாடாக இருக்குங்க. முகலட்சணம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கு. மடி அமைப்பு கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு அவ்வளோ ஜோராக இருக்குங்க. ஸோ இந்த மாடோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ₹68,500 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. மொதல் மாடு பல் போடாத கிடாரி, இரண்டாவது மாடு ரெண்டாம் நீத்து கடைப்பல் முளைப்பு மாடுங்க. ஸோ இன்னொரு மாடும் இருக்குது, அதோட டீட்டெயிலும் பாருங்கள். ஒரு பண்ணை முறைக்கு மூன்று மாடுகளும் தாராளமாக செட் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகளாக மூன்று மாடுகளுமே அமைஞ்சிருக்கு. ஸோ கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க. மூன்றாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தலச்சம் கிடாரிங்க, வேறு லெவல் குவாலிட்டி. என்னமா இருக்குது பாருங்கள் முகலட்சணம். மொட்டை டைப்பில் போடி HF மாடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மாடு, மெஜாரிட்டி பிளாக்குங்க. செம்ம சைஸு, 6 பல் தலச்சம் கிடாரிங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு HF மாடாக இருக்குது. தலச்சனுக்கே 20 லிட்டர் கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்றாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மாடு பார்க்கறதுக்கு. சரியான குவாலிட்டியில் அழகான முகலட்சணத்தில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது,
சுத்தமாக ஒரு 25 நாள் டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. மாடு கண்ணுன்றதுக்கு நல்ல மடி எடுக்குங்க, அதிக கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்காரு. நல்ல அழகான கிடாரு, நல்ல சூப்பராக ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாங்க. சும்மா ஒரு குதிரை மாதிரி இருக்கு பாருங்க மாடு பார்க்க. நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல உயரத்தில், நல்ல நீல நட்டில், உடல் அமைப்பு குறையில்லாமல் நல்ல நைஸ் தொல்லை மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. அதிகபட்ச கறவை திறன் எனக்கு தலையீத்துலேயே வேணும், அதுவும் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை எடுத்துக்கலாம். 6 பல் தலைச்சக்கடா இருங்க, 4 சினை பிடித்த மாடு, நல்ல பால் கறக்கும், குறையில்லாமல் கறக்கும், நல்ல எலும்பு கோணத்தில், நல்ல நீட்டு போக்கில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. சுழி சுத்தமான மாடு தான், மடிக்கூச்சம் கிடையாது, யார் வேணால் படிச்சுக்கலாம், மேய்ச்சிக்கலாம், தண்ணி தீவனம் எல்லாமே நல்லாவே எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி தான் மாட்டுக்கார் வந்து தெரிவிச்சிருக்காரு. மாடு நிற்கும் போதே தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. இதுதான் குவாலிட்டி அப்படின்றது. சும்மா நோட்டம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாட்டை பற்றி எந்த அளவுக்கு கறக்கும், மாடு எந்த அளவுக்கு ப்ரீட்ல இருக்கு அப்படின்றது. பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா 77,500 சொல்றாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த விலையை சொல்லி முன்பின் அனுசரித்து கேட்டு மாட்டை எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நன்றி.